நம்ம அண்ணாங்கெல்லாம் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கள்ளக்குறிச்சி அவுட்டரில். ஸோ அதனால் நம்மளை போகணுங்க, சீக்கிரம் போகணும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டி போயிட்டுருக்கோங்க. ஊட்டி யார் கூட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாங்க கூட எங்கள் வீக்கெண்ட் வாண்டர்ஸ்ன்ற கிளப்பு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம அண்ணாங்க கூட தான் நான் இன்றைக்கி போகிறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே நம்மள்தாங்க. அவங்க எல்லாம் சென்னையிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே காலைல டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. ஒரு 3 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, ஒரு சேலம் வரைக்கும் போயிடலாம். சேலத்து எஸ் நமக்காக நம்ம அண்ணங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸைட் ஆயாச்சுங்க. இதுக்கு மேலே வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதான். இங்கே நம்ம கள்ளக்குறிச்சி அவுட்டர் வந்தாச்சுங்க. நம்ம வெயிட் பண்ணோம் நம்ம அண்ணங்களுக்காக ஆச்சு. நம்ம பைக் ரெடி ஆயிடுச்சு. வி ஆர் இன் கள்ளக்குறிச்சி அவுட்டர். 2 hours later. ஃபஸ்ட்டு டைம் நம்ம பைக்குக்கு வந்து டேங்க் ஃபில் பண்ணுறோங்க. வாங்கி ஒரு வருஷத்தில் இப்போ தாங்க வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணுறேன் பாருங்க. அங்கே ஆரம்பிச்சிடலாங்க, கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்ததே. இப்போ நம்ம இருட்டில் எதுக்கு பண்ண முடிலங்க, அப்படியே வந்தாச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் அவுட்டர் இருக்கோங்க. இப்போ சேலம் அவுட்டரில் இருக்கோம். நம்ம நம்ம அண்ணங்களோட வீக்கெண்ட் வாண்டர்ஸ் கிளப்போட நம்ம பறக்கிறோம் இப்போ. சரிங்க, பறக்கலாம் வாங்க. வேறு நம்ம அண்ணங்க எல்லாம் பறக்கிறாங்க, ஹேண்ட் சிக்னல் காமிக்கிறாங்க. எல்லாம் நம்ம குரூப் பசங்க தாங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க தான் எல்லாம். அப்படின்னே வச்சுக்கலாம். வேறுங்க பறக்கிறாங்க எல்லாம், நம்ம தான் கடைசியில் போகிறோம் போல இருக்கு. போ, நம்ம ப்ரோலாம் எங்கே போனாங்கன்னே தெரில. எல்லாம் அடித்து பிரித்து மேய்ஞ்சி போயிட்டுருக்குறாங்க. நம்மளும் போகணும். நம்ம 87 போகிறோங்க. அவங்களாம் 100, 120 போயிட்டுருக்குறாங்க. அதேமாரி இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாரி நம்ம சேனலை இன்ன வரைக்கும் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்கள் பாலாஜி, இது என்னோட சேனல் கல்லை ட்ராவலர்னு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்ருங்க. சரிங்களா, பாருங்கள் பின்னாடி ஒருத்தர் துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. போறா தம்பி, போறா தம்பின்னு. லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டுங்க நான், அவர் தான் கடைசி ஆள், தெயில் ஆள். கடைசி ஆள் இருந்தால் நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். எனக்கு முன்னாடி எங்கள் இப்போ அண்ணங்கள்லாம் நல்லா பிச்சு உதறி போயிட்டுருக்குறாங்க. நிறைய ஹீரோவே போயிருப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தான் லாஸ்ட். என்னாலும் அவரும் பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்காருங்க. பாவம் மனுஷன், அவர் 390 வச்சுருக்காரு. பரவாயில்லங்க, முன்னாலாம் நான் பைபாஸ் வரும்போதெல்லாம் பயப்படுவேன். இவ்வளோ ஸ்பீட்லாம் வரவே மாட்டேன் நான். பாருங்க, ஒரு டயர் லைட்டாக உழட்டி விடுது. அந்தமாரி கோடு போட்ட ரோட்டெல்லாம் பார்த்துவாங்க. என் டயரே லைட்டாக புரட்டி விட பார்த்து. நான்லாம் இந்த ரூட்டு பஸ்ஸில் தாங்க போய் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தாங்க பைக்கிலே போகிறேன். முத முதல்ல நான் கோயம்புத்தூர் போகும்போது பைக்கில் தாங்க போனேன். ஆனால் என் பிள்ளையனா போனேன், என் அண்ணன் கூட. பொச்சு 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 இந்தமாரி ரோட்டில் பார்த்து போங்க. இந்தமேட்டுக்கு உஷாராக வேண்டியது தான். சரி, ஈ ரோட்டில் போய் பார்த்துருவோங்க. பொச்சு 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 எஸ் நம்ம ரைடோட 3வது டோல்கேட்டுங்க. ஆ, 3வது டோல்கேட்னே வச்சுக்கலாம். ஆமாம், ரெண்டு டோல்கேட் எங்கிறான்னு கேட்பீங்க. ஏன்னா இருட்டில் எதுவும் எடுக்க முடிலங்க. அதனால் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருட்டில் என்ன தாங்க எடுக்க முடியும். அதனால் தாங்க வெளிச்சம் வரட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன், வேறு எதுவும் இல்லை. நம்ம ரைடோட 3வது டோல்கேட் தாண்டியாச்சு. போ மேன், சீக்கிரம். நானே ஏற்கனவே லாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு. இன்னும் மேட்டுப்பாளையத்துக்கு பார்த்தீங்கன்னா 152-153 கிலோமீட்டர் இருக்குதுங்க. மேட்டுப்பாளையம், நம்ம மேட்டுப்பாளையம் போயிடணுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு தாங்க. ஈரோடு மணியன் பிக்கப் பண்ணிட்டு அப்படி கிளம்பிட்டு என்னையா ஓடச்சுனா உருட்டுற டிராஃபிக்கில் அப்படித்தான் தம்பி போகணும். டிராஃபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையாக கிடக்கு. அது தெரியுது, பொதுவாக சொன்னேன். நல்லா பொதுவாக சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டிலேருந்து வந்தாச்சுங்க. ஈரோட்டிலேருந்து சத்தி கோபி அந்த ரூட்டில் வந்து மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம A2B சாப்பிட்டு அப்படியே ஊட்டி ஏறிக்கிட்டு இருக்கோங்க. இந்த லிஃப்ட் எடுத்தால் நம்ம அப்படியே ஊட்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க நம்ம அண்ணன் கூட. சரி வாங்க, இதுக்கு மேலே போக வீடியோ பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க, செக் போஸ்ட் வந்துட்டாச்சு. வாங்க, இதுக்கு மேலே ஊட்டியை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஊட்டி நான் இன்ன வரைக்கும் வந்ததில்லை. சரி,
பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்க. சிறுமுகை வனச்சரகம் ஊட்டிக்குள்ளே, தமிழ்நாடு வனத்துறை, கோவை வனக்கோட்டம், மேட்டுப்பாளையம் வனச்சரகம். ஆனால் இவ்வளோ லாரியாக வருது சாமி. டர்னிங்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நம்ம ஊட்டிக்கு வந்துகிட்டு இருக்கோங்க. ஸோ தட்ஸ் ஏ ரூட் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ பார்த்து எஸ் நம்ம ஊட்டி ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே என்ன ரூட்ரா சாமி, டேய் இன்ன வரைக்கும் நான் ஊட்டி ஒரு தடவை கூட ஆனது இல்லைங்க. இப்போதாங்க வர வேறு லெவலில் இருக்குதுங்க ரோடு. கார்னரிங்லாம் சூப்பராக பண்ணலாம் போல இருக்கு. வா 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 வா, சில்லுன்னு கிளைமேட் ஆரம்பிச்சிருச்சுங்க. வாடா, கொஞ்சம் திகழாகவும் தாங்க இருக்கு, அட்வென்ச்சராகவும் இருக்குது, பரவாயில்ல. ஹாய், அண்ணன் கூப்பிடுறாரு. ராயல் என்ஃபீல்டு பிச்சுக்கிட்டு போகுது பாருங்க. நம்ம மணி ப்ரோ டாடா. வாவ், அங்கே வந்தீங்களா, வேற லெவலுங்க. வியூ பாயிண்ட் எதாவது இருந்தால் நின்று பார்க்கலாங்க. பார்ப்போம், எங்கே நம்ம அண்ணங்க நின்றுட்டு இருப்பாங்க, எல்லா அண்ணங்களும் அந்த இடத்துல போய் நின்று கண்டித்தான். முடியலடா பாலாஜி, கால் வேற இந்த நீட்பாடு. ஸோ பாவங்க, ஒரு குரங்குட்டி அடிபட்டு கிடக்குது. போ, இந்த பக்கம் வர்றவங்களும் கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க. ஐயோ, நான் பார்க்கணுமா அதை போய் போய் குரங்கு குட்டிங்க. பாவங்க அந்த குரங்கு குட்டி, நான் நிற்கலான்னு பார்த்தேன். அப்படி பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் இதாயிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மைண்டு ஒன்றுமே ஸ்ட்ரைக் ஆகலை. நான் மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு மனுஷன் செத்து கிடந்த வாயில் எப்படி ரத்தம் வருமோ அந்தமாரி கவுந்து படுத்திருந்தேன் அந்த குரங்கு. பாருங்க, நல்லா சில்லுன்னு இருக்கு. இவ்வளோ அடர்ந்த மரங்க, வேற லெவல் தான். இப்போ நம்ம அண்ணங்களை எங்கன்னு போய் தேடுவேன். எல்லாருமே இங்கே தாங்க இருக்காங்கோ. வந்துட்டேன் ப்ரோ. உய் வீ வீ, போலாமா? டீ தோட்டம், டீ எஸ்டேட். இந்த செடியை கொண்டு போய் வீட்டில் பேசாமல் இது பண்ணி பார்க்கணுங்க, டீ வச்சு பார்க்கணும். ஓ, இதான் ஊட்டியா? ஊட்டியில் இது என்ன இடம்னு தெரியலையே. முடியலங்க, இதில் வேறு இந்த நீ காடு வேறு போட்டுக்கிட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிஸ்டர் அநியாயத்துக்கு இதாக இருக்குதுங்க. சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படினா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலயும் ஜோடி மாறாம தெரியுதுகளே. இது யாரு? இவன் இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா. பாவம், பாரு.
7 hours later. நேரம் மழை பெய்யல, திடீர்னு மழை பெய்யுது. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இல்லைங்க. அதாங்க அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். ஊட்டியோட செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டி தட்டி விட்ருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதேமாரிங்க எங்கே போனாலும் சரி ஹெல்மெட் மாட்டிகிட்டு போங்க, மறக்காமல் அந்த லாக்கையும் சேர்த்து போட்டு போங்க, லாக்கையும் சேர்த்து போட்டு போங்க, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மண்டபத்திரங்க, மண்டபத்திரம். அன்புடன், தேங்க்யூ.